அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம். எகிப்தில் உள்ள மகா பிரமிட். பக்கம் 455 முதல் 465 வரை. கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் நம்முடைய தேவனின் பரம அழைப்பை காட்டுகிறபடியால் நாம் ஒவ்வொருவரும் இன்னும் அப்பால் பார்த்து ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையிலும் இந்த அழைப்பு எதற்கு நேராக வழிநடத்துகிறது என்பதை நாம் பார்ப்போமாக. நாம் கிறிஸ்துவோடு கூட ஆடுகளை சகிக்குமாறு அழைக்கப்பட்டுள்ளோம். அவரோடு மரிக்கவும் அதன் பின்னர் அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்கும்படியாகவும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் ஏற்கனவே வேதாகமத்தில் பார்த்துள்ளோம். கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தின் முனையில் உள்ள வாயிலின் வழியாக ராஜாவின் அறைக்கு செல்வதற்கு விசித்திரமான முறையில் அணுக வேண்டி இருக்கிறது என்பது மிகவும் விசேஷித்த விதமாக இதன் மூலம் அடையாளப்படுத்தப்படுகிறது. பரம அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோக மகிமைக்குள் நுழைவது ராஜாவின் அறை மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இது நேர்வழியல்ல. அவர்கள் முதலாவதாக எல்லா சூழ்நிலைகளிலும் சோதிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படைந்திருக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது. இந்த வேதாகம போதனையும் பெரிய வெகுமதிக்காக ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற அனைவரின் அனுபவமும் இந்த மகா பிரமிட்டினால் பலமாக விளக்கப்பட்டு உள்ளது. அழைப்பு அர்ப்பணிப்புக்கும் பலியின் படித்தினைகளுக்கும் வழிநடத்துவது போன்று கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் இதை அடையாளப்படுத்தும் முக்கியமான சில தாழ்வான பாதைகளுக்கு வழிநடத்துகிறது. அதன் மேல் பகுதியின் முனைக்கு வந்த பின்னர் யாத்ரீகர்கள் வாயிலுக்குள் அல்லது பாதையில் செல்லுவதற்கு சிறு அறைக்கும் செல்வதற்கு மிகவும் குனிந்து செல்ல வேண்டும். இந்த குனிந்து செல்லுதல் மனுஷீக சித்தம் அரிப்பது அல்லது அர்ப்பணிப்பை தன்னையே பலியாக செலுத்த ஆரம்பிப்பதை குறிக்கிறது. இதற்கவே அழைக்கப்பட்ட அனைவரும் திவ்ய சுபாவத்தை பெறுவார்கள். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உண்மையிலேயே மனுஷீக சித்தத்தை அர்ப்பணித்தவர்களுக்குத்தான் இந்த சுய பலி எவ்வளவு அர்த்தமுள்ளது என்பது புரியும். அர்ப்பணிப்பை குறிக்கிற இந்த தாழ்வான பாதையை கடந்து வரும்போது நாம் சிறு அறைக்கு ஆம்பிசாம்பருக்கு வருகிறோம். இங்கே உள்ள தரை சுண்ணாம்பு கற்களால் ஆனதல்ல. இங்கே இருந்து செல்லும் தரை கருகலினால் ஆனது. இது ஒரு புது நிலை அல்லது புது சிருஷ்டிகள் என்று அழைக்கப்படலாம். ஆனால் கருகலினால் ஆன தரையின் மேல் கால் வைக்கும் போது புதிய நிலைக்குள் புதிய சிருஷ்டிகளாக பிரவேசிக்கும் போது ஒரு பெரிய கருங்கல் தடுப்பு இருப்பதை காணலாம். அது கருங்கல் இலை, கிரானைட் லீஃப் என்று அழைக்கப்படுகிறது. இது மூடி திறக்கும் கதவு போன்று வழியை பாதி மூடுகிறது. 44 அங்குல உயரமுள்ள ஒரு சின்ன தாழ்வான பாதையை மட்டும் இப்பொழுது நாம் கடந்து வந்த பாதை போன்றதை விட்டிருக்கிறது. ஆகவே சிறு அறையின் சௌகரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு செல்லுவதற்கு முன் மறுபடியும் குனிந்து செல்ல வேண்டும். அந்த கருங்கல் இலை திவ்ய சித்தத்திற்கு அடையாளமாக உள்ளது. இது தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்ததற்கு அடையாளமாக இருக்கும். தாழ்வான பாதையை கடந்து வந்தவரிடம் கீழ்கண்டவற்றை கூறுவது போன்று இருக்கிறது. உன்னுடைய சித்தத்தையும் திட்டங்களையும் ஏற்பாடுகளையும் பலியாக கொடுப்பது மாத்திரம் போதாது. நீ அதையெல்லாம் செய்யலாம். அதன் பின்னர் இன்னொருவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய சித்தத்தை பலியாக கொடுப்பதோடு நீ தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை உன்னுடைய சித்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் தேவனுடைய ஊழியத்தில் நீ அதிகமாக ஈடுபட வேண்டும். அதன் பின்னரே நீ ஒரு புது சிருஷ்டியாக திவ்ய சுபாவத்திற்கு ஒரு சுதந்திரவாளியாக எண்ணப்பட முடியும். கருங்கல் நிலையை கடந்து வந்த பின்னர் சிறு அறையின் கருங்கல் தரை மீது தடையின்றி நிற்கிறோம். இது ஒரு விசித்திரமான அறை. இதன் சுவர்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக உள்ளன. சில இடங்களில் அதன் மேல் சுவர் பலகைகளினால் மூடப்பட்டுள்ளது போன்று தோன்றுகிறது. அதன் சில சுவர்களில் காடி வெட்டப்பட்டு உள்ளன. நீண்ட குறுகிய பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளன. அதில் பாறைகள் அதிகம் உள்ளதாக காணப்படுகிறது. அதன் விளக்கம் இன்னமும் தெரியவில்லை.
ஆனாலும் அங்கு சென்றவர்கள் ஒரு பள்ளிக்கூட மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது சத்தியத்தினால் ஜெலிப்பிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் அனுபவங்களிலிருந்து நாம் எதிர்பார்க்க வேண்டியவைகளோடு மிகவும் ஒத்து இருக்கிறது. இந்த சிறு அறை கிறிஸ்துவின் பள்ளிக்கூடம். விசுவாசத்தின் பரீட்சை, பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மைகள் போன்றவைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அனைவரும் இதற்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். இது இவர்கள் ஜெயம் கொள்ளுவதற்கான தருணத்தை அளிக்கிறது. கிறிஸ்துவோடு வர இருக்கிற அவருடைய மகிமையுள்ள ஆட்சியில் வரும்போது ஜெயம் கொண்டவர்களாக தங்களுடைய தகுதியை நிரூபித்து காட்டவும் இது உதவுகிறது. இப்படிப்பட்ட பரீட்சைகள், பாடங்கள் நமக்கு இல்லாவிட்டால் நாம் இந்த தெய்வீக திட்டத்தில் புத்திரர்களும் சுதந்திரர்களுமாக இருக்க முடியாது. எபிரேயர் 12:8. இந்த வாழ்க்கையில் நாம் அவருடைய சேவையில் நம்மை அர்ப்பணித்த பின்னர் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்து நம்மை ஒழுங்குமுறைகளை பின்பற்றுமாறு செய்கிறார். ஆகவே இப்படியாக நாம் அவருக்கு உண்மையாக இருக்கிறோமா, நம்முடைய உடன்படிக்கையின்படி காணப்படுகிறோமா என்று சோதித்து அறிவதோடு மற்றவர்களுடைய சோதனையிலும் பரீட்சையிலும் உபத்திரவத்திலும் அவர்களுக்காக பரிதாபப்படும்படி நம்மை ஆயத்தம் பண்ணி சீக்கிரத்திலே அவர்கள் மேல் ஆட்சியாளர்களாகவும் நியாயாதிபதிகளாகவும் இருக்கும்படி செய்கிறார். 1 Cor 6:2-3. நம்முடைய புதிய திவ்ய சுபாவத்திற்குள்ளாக முழுமையாக உண்மையாக பிரவேசிப்பதற்கு முன்னர் சுயசித்தத்தின் மரணம் மாத்திரமல்ல உண்மையான மரணமும் சம்பவிக்க வேண்டும். இதுவும் கூட கல்லினால் உண்டான சாட்சியின் மூலம் காட்டப்படுகிறது. ஏனெனில் சிறு அறையில் தூரமான முனைப்பகுதியில் மிகவும் தாழ்வான ஒரு வாசல் இருக்கிறது. இதன் வழியாகத்தான் ராஜாவின் அறையின் வாசலை அடைய வேண்டும். இப்படியாக பிரமிட்டின் மிக மேன்மையான உயர்ந்த அறையான ராஜாவின் அறை திவ்ய சுபாவத்தின் பூர்ணத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இது அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் நடுவிலிருந்து சில ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சிறுமந்தையினர் பெற்றுக்கொள்ள வேண்டியது பரிபூர்ண திவ்ய சுபாவமாகும். இந்த அழைப்பு கம்பீரமான நீண்ட தாழ்வாரத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படிப்பட்டவர்கள் சுய தியாகத்தையும் போதனைகளையும் கடந்து செல்லுகிறார்கள். சிறு அறை மற்றும் அதற்குள்ளாகவும் அதை விட்டு வெளியேயும் வரும் பாதைகளினால் அடையாளப்படுத்தப்படுகிறது. திவ்ய சுபாவத்திற்கான அழைப்பு முதலாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு வந்தது. அவர் பூலோகத்திற்கு வந்ததின் நோக்கம் 2 காரியங்களுக்காக. 1, ஆதாமையும் அவனுக்குள் இருக்கும் பாவிகளை ரட்சிக்கவும் மீட்கும் பொருளை கொடுப்பதற்கு. 2, மரணபரியந்தம் கீழ்ப்படுதல் உள்ளவராக இருப்பதின் மூலம் மகிமைக்கும் தெய்வீக சுபாவத்திற்கும் தகுதி உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்கு. ஆகவே கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் நம்முடைய ஆண்டவரின் பிறப்பில் ஆரம்பிப்பதாக காட்டப்பட்டுள்ளது. ஆகவே அது சுவிசேஷ யுகத்தை அடையாளப்படுத்தவில்லை. அது இயேசுவின் பிறப்பிற்கு பின்னர் 33 வருடங்கள் கழித்து நியாயப்பிரமாண யுகத்திற்கு தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக முடிவு கட்டும் வரை அது தொடங்கவில்லை. ஆனால் ராஜாவின் அறை திவ்ய சுபாவத்திற்கு வருகிற பலியின் மூலமாக வருகிற பரம அழைப்பை அடையாளப்படுத்துகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர் பிறந்த அந்த நேரத்திலிருந்து அழைக்கப்பட்டார். பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகள் அனைவரும் இதே பரம சாக்கியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் சிலர்தான் பலி செலுத்தும்படியான அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். மேலும் சிலர்தான் ஆண்டவரின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும் என்கிற நிபந்தனையை ஏற்று தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். திவ்ய சுபாவத்திற்கான இந்த காலம் எவ்வளவு என்பதும் எப்பொழுது நின்றுவிடும் என்பதும் கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் அதனுடைய நீளம் மூலமாக ஏற்கனவே காட்டப்பட்டுள்ளது. ராஜாவின் அறையை கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் மற்றும் சிறு அறை மூலமாகத்தான் சென்று அடைய முடியும். இது எல்லா வழியிலும் மகா பிரமிப்பிலேயே உயர்வான கனம் நிறைந்த அறையாகும். இது திவ்ய சுபாவத்தை சரியான விதத்தில் அடையாளம் காட்டுகிறது. அதை குறித்து திரு ஹென்றி எஃப் கார்டன் என்பவர் இப்படியாக கூறுகிறார்.
அது மிகவும் கனம் நிறைந்த அறையாகும். அது 34 அடி நீளமும் 17 அடி அகலமும் 19 அடி உயரமும் கொண்டது. அது முழுவதுமாக மெருகூட்டப்பட்ட சிவப்பு கருங்கலினால் ஆனது. சுவர்கள், தரை, கூரை எல்லாம் சதுர வடிவான கற்களால் உறுதியாக மிகவும் வேலைத்துடனும் இறுக்கமாக இணைக்கப்பட்டுள்ளன. இதை தற்காலத்தில் ஆட்சி செய்யும் பேரரசரும் இதற்கு மேலானது வேண்டும் என்று கேட்க முடியாது. இந்த அறையின் கற்களினாலான காலி பெட்டி ஒன்று மாத்திரம் மூடியில்லாமல் இருக்கிறது. இது மோசேயின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது என்பது கவனிக்கப்படத்தக்கது. இஸ்ரவேலின் நிழலான ஆசரிப்பு கூடாரத்திலும் ஆலயத்திலும் உள்ள பொன் திவ்ய சுபாவத்திற்கு அடையாளமாக இருந்தது போன்று மகா பிரமேட்டில் கருங்கள் திவ்ய சுபாவத்தை காட்டும்படி உபயோகிக்கப்பட்டுள்ளது. சிறு அறைக்குள்ளும் ராஜாவின் அறைக்குள்ளும் வருகின்ற தாழ்வான பாதைகள் பரிசுத்த மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக உள்ள திரைச்சீலைக்கு இணையாக உள்ளது. மேலும் கருங்கல் பெட்டி ராஜாவின் அறையில் உள்ள ஒரே அறைகலன் ஆகும். இது ஆசரிப்பு கூடாரம் மற்றும் ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஒரே பெட்டியாக உடன்படிக்கை பெட்டிக்கு இணையாக உள்ளது. ஒன்றில் இருந்தது தங்கம், இன்னொன்றில் கருங்கல். ஆனால் இரண்டும் ஒன்றையே முக்கியத்துவப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரம் மற்றும் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் மற்றும் அவைகளை பிரிக்கின்ற திரைகள் மூலமாக அடையாளமாக காண்பிக்கப்பட்ட இதே பெரிய காரியங்கள் மகா பிரமிட்டில் உள்ள ராஜாவின் அறை, சிறு அறை மற்றும் தாழ்வான பாதைகள் மூலம் காண்பிக்கப்படுகின்றன. சிறு அறை ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலம் போன்று தேவனோடு உள்ள உறவுக்கு அடையாளமாக காட்டப்படுகிறது. அதாவது புது சிருஷ்டியாக எண்ணப்பட்டு திவ்ய சுபாவத்திற்கும் மகிமைக்கும் உடன் சுதந்திரராக விசுவாசி பாவ மன்னிப்பை பெற்று நீக்கும் பொருளின் நிமித்தம் தேவனோடு ஒப்புரவாகிறான். அதன் பின்னர் நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தில் தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தில் முதலாவது திரை நம்முடைய சித்தத்தை விட்டுவிடுதல் அல்லது நம்முடைய சித்தம் மறிப்பதும் முழுமையாக தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே சிறு அறைக்கு உள்ள தாழ்வான வாசல் இந்த பெரிய சம்பவத்தை அடையாளப்படுத்துகிறது. இது யாரெல்லாம் ராஜரீக ஆசாரியர்களில் அங்கத்தினர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் புதிய ஜீவனை கொடுக்கிறது. நமக்கு உள்ள எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைப்பது என்பதற்கு அடையாளமான இந்த பரீட்சையில் விசுவாசி வெற்றி பெற்ற பின்னர் அவன் இனிமேலும் ஒரு மனிதனாக எண்ணப்படாமல் ஒரு புது சிருஷ்டியாக திவ்ய சுபாவத்தில் பங்கு உள்ளவனாக எண்ணப்படுகிறான். அவனுக்குள்ள அனுதின அனுபவங்களில் தினசரி தியாகமாக பலியாக செலுத்தும் வேலைகளில் தற்போதுள்ள வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகிறவைகளில் திவ்ய சித்தத்திற்கு அவன் கீழ்ப்படிதல் எனும் பாடத்தை கற்றுக்கொள்ளும் வரை. இது சிறு அறையின் சுவர்கள் விசித்திரமான வகையில் கட்டப்பட்டவைகள். மேஜை, அப்பம், பொன் குத்து விளக்கு, தூப கலசம் ஆகியவை ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் இது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையாகவே திவ்ய சித்தத்திற்கு பங்குள்ளவனாக ஆக்கப்பட மாட்டான். இது மாத்திரமல்ல, அவன் மரணத்திற்குள்ளாகவும் கடந்து சென்றிருக்க வேண்டும். இது ஆசரிப்பு கூடாரத்தின் இரண்டாவது திரையினாலும் பிரமிட்டில் ராஜாவின் அறைக்கு செல்லும் இரண்டாவது தாழ்வான பாதையினாலும் அர்த்தப்படுத்தப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, அவன் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாக கிறிஸ்துவோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட திவ்ய சுபாவத்தின் மகிமைக்குள் முழுமையுமாக சென்றிருக்க வேண்டும். அவனுடைய இந்த நித்திய பங்கு ராஜாவின் அறையினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படியாக மகா பிரமிட் மனிதன் பாவம் செய்து கீழ்நோக்கி வாழ்க்கையில் சென்று கொண்டிருப்பது பற்றியும் அவன் வீழ்ச்சியுற்ற நிலையில் இருந்து முற்றிலுமாக மீட்கப்படுவதற்கு செய்யப்படும் ஆயத்தங்கள் பற்றிய திவ்ய சித்தத்தின் பல்வேறு படிகள் பற்றியும் சாட்சி கொடுப்பதுடன் இந்த வழி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக உண்டாகிறது என்பது பற்றியும் சாட்சி கொடுக்கிறது. வரைபடத்திலிருந்து காணக்கூடியது என்னவெனில், கருங்கலினால் ஆன தரை சிறு அறையின் முன்பக்கம் வரை செல்வதில்லை.
ஆனால் கருங்கல்லினால் ஆன மேல் கூரை அல் முழுவதற்கும் செல்கிறது. இது நாம் ஏற்கனவே அறிந்துள்ள திவ்ய திட்டத்தின் அம்சத்திற்கு இணக்கமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பது போன்று இருக்கிறது. ஏனெனில் அது அழைக்கப்பட்டவர்கள் திவ்ய சுபாவம் பெறும்படியாக முயற்சிக்கிறவர்களை சுட்டி காட்டுகிறது. முதலாவதாக உள்ள தாழ்வான பாதை விசுவாசியின் மனித சித்தத்தின் அர்ப்பணிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இது சிறு அறையினால் அர்த்தப்படுத்தப்பட்டுள்ள பரிசுத்தமான அல்லது மகிமைக்கும் அழியாமைக்கும் சுதந்திரராக கூடிய நிலைமைக்குள் நுழைவதை காட்டுகிறது. அதன் கருங்கல்லினால் மேல்கூரை அவனை மூடுகிறது. இப்படிப்பட்டவன் புதிதான ஜீவனை பெற்ற அதன் கிரியைகளினால் ஈடுபடும் வரை புதிய சுபாவத்திற்குள் நுழைந்து விட்டதாக எண்ணிவிட முடியாது. இந்த பரீட்சைக்கு கருங்கல்லினாலான இலை அடையாளமாக இருக்கிறது. இது இதனுடைய வினோதமான நிலையிலிருந்து கீழே விடுவது போன்று தொங்கிக் கொண்டு இருப்பது எப்பொழுது வேண்டுமானாலும் கீழே விழுந்து எல்லா முன்னேற்றத்தையும் இப்படியாக தடுப்பது போன்று இருக்கிறது. இப்படியாக அது கூறுவது போல் இருக்கிறது, யாத்திரிகனே, நீ இவ்வளவு தூரமாய் வந்து உன்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்துக் கொண்டாலும் நீ சத்திய ஆவியினால் அவருடைய சேவைக்குள் உயிர்ப்பிக்கப்படாவிட்டால் நீ அழைக்கப்பட்டுள்ள திவ்ய சுபாவத்தில் உனக்கு உண்மையான இடம் இல்லாமற் போகும். சுவிசேஷ யுகத்தில் அழைக்கப்பட்டுள்ளவர்கள் மகா பிரம்மத்திலும் வேதாகமத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள அவர்களுடைய ஆண்டவரின் மகிமைக்குள் பிரவேசிப்பதற்கு மூன்று படிகள் உண்டு. ஒன்று, அர்ப்பணிப்பு அல்லது சத்திய ஆவியினால் பிறப்பிக்கப்படுவது. இது சிறு அறைக்குள் செல்லும் தாழ்வான பாதையால் அர்த்தப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டு, சத்தியத்தில் உள்ள நம்பிக்கை மற்றும் ஆவியின் பரிசுத்தமாக்கப்படுதலின் மூலமாக அவருக்கு சேவை செய்யவும் பலியாகவும் உயிர்ப்பிக்கப்படுவது. இது கருங்கல்லினால் ஆன இலைக்கு கீழாக உள்ள தாழ்வான பாதையால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மூன்று, முதலாவது உயிர்த்தெழுதலில் ஒரு பங்கு பெறும்படியாக நம்முடைய ஆண்டவரை போன்று பரிபூரணத்திற்குள் ஆவியினால் பிறக்க வேண்டும். இது ராஜாவின் அறைக்குள் வருகின்ற தாழ்வான வழி மூலமாக அர்த்தப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து வரும் மாம்சீக சுபாவமும் ஆவிக்குரிய சுபாவமும் காட்டப்பட்டுள்ளன எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 465 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.